வணக்கம். இன்றைய வாஸ்து பகுதி, நோய் நொடி இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும்? ஒரு வீட்டில் பிறந்த பசங்களுக்கு எப்பொழுதுமே தூங்கும்போது தூக்கம் சரியாக வரவில்லை, தூக்கத்தில் நோய் இருக்குது, தூக்க நோய் இருக்குது, காலையில் 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறாங்க, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வடக்கில் பழைய பொருளுடைய ஸ்டோரேஜும், வடக்கில் நார்த் சென்டரில் ஸ்டோரேஜும், வடகிழக்கில் குப்பைகள், தொடப்பங்கள், உங்கள் வீட்டில் கழுவுற சோப்புடைய ஸ்டோரேஜுகள், பழைய பொருள்கள், டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் உடைய ஸ்டோரேஜ் இருந்தால் உங்கள் வீட்டு வாரிசுகளுக்கு எப்பொழுதுமே நோய் நொடி இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பொழுது வீட்டின் வடக்கில் பழைய மரங்கள், காய்ந்த மரங்கள் இருக்கும். வீட்டுக்கு வடக்கில் கல் உடைய குப்பைகள் இருக்கும், நாய்கள் உடைய வீடு இருக்கும். வீட்டில் கேஜ் அப்படின்வாங்க, நாயை வளர்ப்பாங்க, அந்த கேஜ் இருக்கும், புறா கேஜ் இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டுடைய தினசரி குப்பையை அங்கே தான் அள்ளுவாங்க. அப்பொழுது இந்த வீட்டில் வாழ்கிற பெண்மணிக்கு நோய் அதிகமாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டின் சமையல் அறையினால் அந்த வீட்டின் எஜமானிக்கு எந்த மாதிரி நோய் இருக்குது என்று சொல்லலாம். பாருங்க, சமையல் வடகிழக்கில் இருக்கக்கூடாது, வடகிழக்கில் இருந்தால் பணம் வராது, மனநோய் இருக்கும். தென்கிழக்கில் தான் சமையல் அறை இருக்க வேண்டும். தெற்கு மத்திய பகுதியில் சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டு எஜமானியுடைய வெயிட் கூடிக்கினே போகும். தென்கிழக்கிலேருந்து ஒரு பாதி பாகம் வரைக்கும் ஒரு அளவுக்கு சமையல் அமைக்கலாம், அதுக்கு மேலே தெற்கு பாகம் போக போக சவுத் சவுத் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், சென்டர் ஆஃப் சவுத் வெஸ்ட்டு அப்படி அந்த இடத்தில் சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டு எஜமானி, அம்மா இருந்தாலும் மருமகளாக வர்றவள் இருந்தாலும், அவங்களுடைய வெயிட் கூடினே போவோம். அதனால் நடக்க முடியாது, சுகர் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென்மேற்கில் சமையல் அறை இருக்கு, அதுலேயும் தெற்கு திசையை நோக்கி சமையல் அறை இருக்கு. பாருங்க, சின்ன ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி ஒரு 10 ப்ரோக்ராம் சமையலில் கொடுத்து சொல்லுவேன், நோய் கொடுத்து சொல்லுவேன், இப்போ இருக்கிற ப்ரோக்ராம் புரிஞ்சுக்குங்க, எழுதிக்கணுங்க. அந்த சமையல் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் அந்த திசையின் அதிபதியான கிரகம் செவ்வாய் தூஷிக்கப்படும், கெட்டுப்படும். செவ்வாய் கெட்டு போனால் அந்த வீட்டில் வாழ்கிற பெண்மணிக்கு ஆஸ்டோஃபரைசிஸ், அதாவது எலும்புகள் தானாக ஒடியும், கால்சியம் கம்மியாகி அந்த எலும்புகள் அதிகமாக ஒடியும். யார் யார் வீட்டில் இருக்குது, யார் யாருக்கு இந்த நோய் வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா. நீங்கள் எப்பொழுதுமே நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் வீட்டில் எப்பொழுதுமே வடகிழக்கு திசையை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வடகிழக்கில் கருப்பு கலர், செவப்பு கலர் அல்லது டார்க் ஷேடு எதுவும் இருக்கக்கூடாது. வடகிழக்கில் பாசை, அதாவது தண்ணி அதிகமாக ஊற்ற ஊற்ற அந்த இடத்துல பாசை பிடிச்சிவிடும், பாசை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சமையல் அறை எப்பொழுதுமே தென்கிழக்கில் இருக்க வேண்டும், தெற்கு திசையில் சமையல் அறை இருக்கக்கூடாது. இதை பார்த்து கொண்டீர், நீங்கள் உங்கள் வீட்டை அமைத்தால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.